वेलकम टू अवर चैनल इधर शेयर बिगिनर्स नमक वीडियो और बेस्टान मूणु पंगा पाकपर मूणु पंगु पाती ना हई रिटर्नस कोटे मेल मेल पेटे इतव नम्बर अलेस पड़ा स्टाक वीडियो उ रोम हेल्पुला मूणु स्टाकों फंडमल नाव अनलेस पड़पर नेक्स्ट पाती निफ्टी फिफ्टी पाती इनके नेटिव अभी ना योजित वचर अब पाती ना स्टाक पाती डन ट्रेड आगे बट इंडिया मार्केट पाती நம்ம நினைச்ச மாதிரியே 100 புள்ளிகள் ஒரு நெகட்டிவா தான் ஓபன் ஆனாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா 100 புள்ளிகள் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சோ நாஸ்டாக் இதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா 19000 நோக்கி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க சோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸா இந்த நேரத்துல நம்ம புக் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா 19000 தா உடைச்சிட்டு மேலே போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சோ நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணிக்க கூடாது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா டெல்டா கிராப்புங்க டெல்டா கிராப் 232 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிவில் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு 232 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இந்த ஸ்டாக்கு தெளிவாக நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் மார்க்கெட் கேப்ஸ் பார்த்திங்கன்னா 6218 கோடி வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 20753 20 டேஸ் அவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 38,43,240 ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருக்காங்க பிடபிள்யூ 1.36 புக் வேலை பார்த்தீங்கன்னா 74 ரூபாய் ஒரு டீசனான புக் வேலை வச்சுருக்காங்க டிவிடன்ஸ் 0.54% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏனிக் பர்ஷியர் நல்ல ஒரு ஹையாக 9.12 இருக்காங்க பட் ஏனா நேர் கம்பேர் பண்ணும்போது 74% டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க பி ரேஷியோ 25.49 செக்டார் பி 28.86 இருக்காங்க பிபி பார்த்தீங்கன்னா 3.14 இருக்காங்க ஸோ டெல்டா கிராப் பார்த்தீங்கன்னா ஃபண்டாமெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் ஒரு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம் டெல்டா கிராப்பை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரீசன் இப்போ பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏனிக் பர் ஷேர் நல்ல ஆனுவலாக க்ரோத் ஆயிருக்காங்க நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயராக இருக்கட்டும் உங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மார்ஜின் அதிகப்படுத்திருக்காங்க கம்பெனி பார்த்திங்கன்னா கடனே இல்லாத கம்பெனிங்க மெயினாக நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு 2 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இவங்களோட ரெவன்யூ அதிகப்படுத்திருக்காங்க 2 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க புக் வழி பாருங்கள் 2 இயர் அதிகப்படுத்திருக்காங்க ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க புக் வழி அப்படிங்கிறது கம்பெனியோட டோட்டல் கெப்பாசிட்டியோட எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது தான் புக் வழி ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 2 இயர் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா கம்பெனி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் 0 kilometer பிளட்ஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இயர் நல்ல ஒரு க்ரோத் ஆகி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் மூமெண்ட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் எடுத்துக்கலாம் மீடியம் டைம் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஷார்ட் டைம் கூட இந்த ஸ்டாக்கை நம்ம புக் பண்ணிக்கலாம் டெல்டா கிராப்போட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம் ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 250 கோடி நெட் சேல் பண்ணவங்க இந்த குவார்ட்டரில் 269 கோடி அவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 57 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 68 கோடி அவங்க ப்ராஃபிட் அதிகப்படுத்திருக்காங்க ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸை விட இவங்களோட 52 வீக்கு ஹை பார்த்தீங்கன்னா 31.32% நியராக இருக்காங்க 52 லோ பார்த்தீங்கன்னா 43.92 இருக்காங்க ஸோ ஒரு ஈக்குவலான ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நம்ம பை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நியூ என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மீடியம் ஆவரேஜில் நல்ல ஒரு புள்ளி ஸ்பாட்னா ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ நல்ல ஒரு பைங் கால் தான் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா டெல்டாக்கில் பார்த்தீங்கன்னா 5.6% நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு பட் நெஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா 4.36% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஸோ நெஃப்டி ஃபிஃப்டியோட அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க பப்ளிக் இல்லாமல் இந்த டெல்டா கிராப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பை பண்ணி வச்சிருப்பாங்களா அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா HDFC குரூப் பாருங்கள் 9.25% அவங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஈஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் மாஸ்டர் ஃபண்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 1.59% இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க முகல் மகிர் பிரசித் அகர்வால் பார்த்தீங்கன்னா 1.5% இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஹை டிமாண்ட் தான் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் சைடும் ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா பார்த்தலாம் டெல்டா கிராப்போட ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 33% தான் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர் 7% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டர் டிஐ பார்த்தீங்கன்னா 13% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 48% நம்மளாம் பார்த்தீங்கன்னா 48% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளியரிங் கிஸ்டாக நல்ல ஒரு பைங் கால் தான் இருக்காங்க டெல்டா கிராப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் அது எம்ஏ பார்த்தீங்கன்னா 6 நல்ல ஒரு பைங் கால் கொடுக்குறாங்க டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 பைங் கால் கொடுக்குறாங்க 1 நியூட்ரலாக இருக்காங்க எம்ஏ கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா 2 பைங் கால் கொடுக்குறாங்க 1 மட்டும் செல்லிங் கால் கொடுத்துருக்காங்க சரி உங்களோட ப்ராஃபிட்டை ஒரு ஷார்ட் டைமுக்கு நம்ம எவ்வளோ வரைக்கும் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம் 221 ரூபாயில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் 221 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா
ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 302 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்கில் நான் 1 இயர் ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா 402 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா எம்எஸ்டிசிங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 329 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஒரு 17% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஃபண்டமெண்டல் க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா 2323 கோடி, வேல்யூ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 12275, 20 டேஸ் ஆவரேஜ் வேலி பார்த்திங்கன்னா 345497, ஃபேஸ் வேலி பார்த்திங்கன்னா 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு முன்னாடி ஒரு டிவிண்டோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பிடபிள்யூ 1.25. ஸோ நிஃப்டி 50 தள்ளி ட்ரேட் ஆனாலும் ஓன் இஸ் ஓன் இம்பாக்டை வச்சு ட்ரேட் ஆகிருக்காங்க. புக் வழி 92 ரூபாய் 91 பைசா ஓடிசனான புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா டிவிடன் ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு, 3.9% நல்ல ஒரு டிவிடன் ஈல்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் 33.26 இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 71% நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்காங்க. பி ரேஷியோ 9.10, செக்டார் பி பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்காங்க 299, பிபி 3.56. ஸோ எம்எஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக இருக்காங்க. சரி, இவங்களை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனை இப்போ பார்த்தலாம். பையிங் காலுக்கு பார்த்தீங்கன்னா 11 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க, 11 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்காங்க, ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஏ பார்த்தீங்கன்னா 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. கோட்டான் கோட்டர் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஈரான் இயர் உங்க நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. கம்பெனி பார்த்தீங்கன்னா கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இயராக உங்களோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புக் வேல்யூ பாருங்கள், மெயினாக கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. மெயினாக 0 கிலோமீட்டர் பிரிட்ஜில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க, அதை நோட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 20% ஒரு அப்பர் சர்டிஃபிகேட் இந்த மந்த் மட்டுமே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க ஷார்ட் டேர்ம் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் மேரேஜில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கால் மூமெண்டமில் போயிட்டுருக்காங்க. எம்எஸ்டிசியோட கோட்டான் கோட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டர் 180 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோடர் 174 கோடி அவங்க நெட் சேலை குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் பண்ணனால ப்ரீவியஸ் கோட்டான் கோடர் 54 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, இந்த கோட்டான் கோடர் அதிகமான ப்ராஃபிட்டை 64 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்ல எம்எஸ்டிசியில் நம்ம என்ட்ரி எடுக்க சேஃப்டி அப்படின்னு பார்க்குறதுக்கு 15 வீக் ஹைக்கு நியராக பார்த்தீங்கன்னா 17.79%, 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 42.29% இருக்காங்க. ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் தான் எடுக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவுக்கும் ஹைக்கும் ஒரு ஆவரேஜான லெவலில் தான் நம்ம இப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புலிஷ் பட்டனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பேர் பண்ணும்போது இந்த 1 மந்த் மட்டும் நெஃப்டி 50 கம்பேர் பண்ணும்போது இவங்க பார்த்தீங்கன்னா 20.74% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. நெஃப்டி 50 4.38% தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் காலில் தான் இருக்காங்க. போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக 2 கம்பெனிகள் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட ஓன் ப்ரொமோட்டர்ஸ் 64.74% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அக்யூரன்சி கம்பெனி லிமிடெட் பார்த்தீங்கன்னா 1.11% அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 2 போர்ட்ஃபோலியோ இவங்க தான். எம்எஸ்டிசியோட ஷேர் ஹோல்டர் பேட்டனா பார்த்தா ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் 64.75% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 0.331% தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டிஏ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 1.72% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பார்த்தீங்கன்னா 33% நம்மளால் அந்த ஸ்டாக்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியரிங் கிஸ்டாக நல்ல ஒரு பையன் கால் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். மூவிங் ஆரேஜ் பாருங்கள் 6 பையிங் கால் கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 2 பையிங் கால் கொடுத்துருக்காங்க, 1 நியூட்ரலாக இருக்காங்க. எம்ஏ கிராஸ் பார்த்தீங்கன்னா 2 நல்ல ஒரு பையிங் கால், 1 பார்த்தீங்கன்னா செல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் இப்போ 329 ரூபாயில் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் நீங்கள் வந்து 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 410 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்கில் நான் ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் 580 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் எடுத்துக்கணும்னா உகார் சுகார் ஒர்க் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் 55 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சுகர் செக்டர் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிளைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம்னா ஒரு 1 மந்த் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் போதும், 116 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம்.